ரிஷபராசி என்பர்களே, நிறைய தடங்கள், இந்த தடங்கல்கள் அஷ்டமசனியினால் இருந்துருக்கும். அந்த தடங்கல்களை போக்குறதுக்குண்டான முயற்சிகள் நிறையா இருக்கும். இந்த மாதத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம். அதே சமயத்தில் இன்றைய நாள் சில முயற்சிகள் எடுப்பேன். இந்த முயற்சிகளில் சில குழப்பங்கள் இருக்கும். டியூவல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஒருத்தரோடு சேர்ந்து தொழில் பண்ணலாமா, இன்னும் ரெண்டு மூணு பேர்த்து சேர்ந்து தொழில் பண்ணலாமா, எந்த தொழில் என் ஜாதகத்துக்கு உகந்ததாக இருக்கும், எந்த தொழில் நான் பண்ணால் வெற்றி கிடைக்கும், எந்த தொழில் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எந்த தொழில் எனக்கு மாற்றத்தை கொடுக்கும், எந்த தொழில் எனக்கு லாபத்தை கொடுக்குங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில விரயங்களை நினச்சி மனக்கஷ்டங்கள் இருக்கும். ஐயோ, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துறது இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுவோன்னு உட்காந்துருந்தால் மட்டும் ஃப்யூச்சருக்கு சரியாக போகிறதில்லை. முயற்சி எக்ஸிக்யூஷன் இருந்தோம்னா நிச்சயம் பலன்கள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு எதையும் ஜெயித்து காண்பிக்கக்கூடிய திறமைகள் நிச்சயம் உண்டு. அது இன்றைய தினத்தில் சில குழப்பங்கள், தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்களை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறும். இறைவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.